நெல்லை சங்கீத சபாவங்களை மிக அன்போடு வரவேற்கிறது. இன்று மிக முக்கியமான கச்சேரியாக தோப்பூர் பேராசிரியர் டாக்டர் பி சாய்ராம் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் பெருமை அடைகிறோம். அவர்கள் எம்ஏ பிஹெச்டி இன் மியூசிக். அவர்கள் சென்னை மியூசிக் கல்லூரியில் பிரின்சிபாலாக வேலை பார்த்து வருகிறார்கள். அவர்கள் 31 ஆண்டுகள் இசை டீச்சராக இருந்து பயிற்றுவித்து வந்திருக்கிறார்கள். 38 ஆண்டுகளாக இது மாதிரி கச்சேரிகளில் பங்கேற்று இசை சேவை செய்து வருகிறார்கள். அவர்கள் ஆல் இண்டியா ரேடியோவின் ஏ டாப் கிரேட் ஆர்டிஸ்ட் ஆகும். அவர்களுக்கு மதுர கானசுதா, நாதலய மாமணி, ஸ்வர்கான லயபூபதி, சங்கீத கலா விபஞ்சி என்ற பட்டங்கள் பெற்றிருக்கிறார்கள். அவர்களை நமது சங்கீத சபாவின் பொருளாளர் அவர்கள் கௌரவிப்பார்கள். நெல்லை ரவீந்திரன் ரவீந்திரன் ஹீ இஸ் த சன் ஆஃப் த சாயில். He hails from Tirunelveli town and is a student of Sri S. A. Subramani Pillai of Tirunelveli. He is a senior and experienced artist who has proven himself as a good solo artist, accompanist and an established teacher. He has accompanied many senior artists for the past 32 years and won accolades from many singers and sabhas. He is graded B-high in All India Radio. In the year 2008, he was awarded the title Vadiya Kalavithagan by Nellai Sangeetha Sabha. He joined the Singapore Indian Fine Arts Society as a violin teacher in 2010, and many of his senior students have grown to the stature of accompanying, and under his guidance, 10 students have completed their diploma at Singapore Fine Arts Society. His students have shown well in exams, performances and competitions. From 2023, he is settled at Madurai. I request Professor Adi Varahamurthy to honor him. Papanasam R. Kumar, Mridanga Vidwan, is the grandson of Sri Papanasam Sivan and disciple of Sri Kumbakonam Rajappa Iyer and Sri Umayalpuram Sivaraman. He has toured all over the world. He is an accompanist as well as solo performer. He is an A top grade artist of All India Radio. I request Mr. Vincent to honor him. Ramalinga. Ramalinga. Tenkasi H. Paramasivam. He is the disciple of Tenkasi K. Hariharan, Mridanga Vidwan, who is his guru and father. He has undergone advanced training from Sri Thayanavar and Sri Harikumar, who are the leading Mridanga Vidwans. He is an A-grade artist in Kanjara and Mridangam of All India Radio. He is the Asthana Vidwan of Kanchi Kamakoti Pidam. I request Mr. Viswanathan, Labour Officer, to honor him. Sangeetha Sabha prays that all the artists may flourish, and we all hope that their kacheri will be very excellent. Namaskar. Na 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 na
ಪಾಡಿ ಯೋಗಿಗೆ
கடலே உன்னை கணமும் பிரியேன் கந்த கருணை கடலே உன்னை கணமும் பிரியேன் கந்த கருணை கடலே உன்னை கணமும் பிரியேன் கந்த கருணை கடலே ಪದಮ
ಅರರಿ ಜರ್ನಾಮ
Yeah.
ಸರಸ ಸಾಂಬದನ ಬದ ದರ್ಟ ಚದುರ 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 ಸರಸ ಸಾಂಬದನ ಬದ ದರ್ಟ ಚದುರ
na 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 na
Hey.
ಮುಸ್ತಾಬರ್. Thank you.
ವರಾಮ ಓ ನದನು ನಕಾ
இன்று நெல்லை மாவட்டத்தில் கனமழை என்று அறிவித்திருந்தார்கள். வெளியே மழை இல்லை, இங்கே சங்கீத சபாவில் இசை மழை பொழிந்தது. என்ன ஒரு லாவகமான ராக பிரஸ்தாரம், என்ன ஒரு சுர கோர்வைகள். அதாவது பெரியவர் ஜிஎன்பி மணி அவர்களையெல்லாம் எங்களுக்கு ஞாபகப்படுத்தினீர்கள். அவர்கள் இன்னும் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அந்த ராக ஆலாபனை பண்ணுவதிலே ஒரு ஸ்டைல் இருக்கிறது, ஒரு பாணி என்று சொல்வார்கள். இப்போ சார் கொடுத்தது வந்து அப்படியே நாங்கள் வியந்து பாராட்டும் ஜி என் பாலசுப்ரமணியம் சாருடைய வழி. அது அந்த ஸ்வர, அந்த ராகங்களை பாடும் முறை, அந்த ராகங்களை ரெப்ரசன்ட் பண்ணுற அந்த வே ஆஃப் எக்ஸ்பிரஷன் வந்து மிக அற்புதம். அந்த ஸ்வர கோர்வைகள், அந்த பிரயோகங்கள், அந்த பிரயோகங்களை யூஸ் பண்ணலாம், ஆனால் அந்த ராகத்தினுடைய சாயல் அழிந்திடக்கூடாது. அந்த ராகம் ராகமாக வெளியே வெளிப்பட வேண்டும். அதே நேரத்தில் அந்த ராகத்தினுடைய அமைப்பு என்று சொல்வார்களே, அது அற்புதம், அற்புதம், அற்புதம். ஸ்வரங்கள் பாடும் பொழுது அந்த ஸ்வர கோர்வையும் அந்த ராகத்தினுடைய சாயலை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். அதாவது சமையலில் சொல்லுவாங்க, எப்படினாலும் செஞ்சுக்கிட்டு இருந்தால் காய்கறியில் சமையல் பண்ணால் சமையல் தான். அந்த காய்கறி உப்பு புளியெல்லாம் போடுறது கரெக்டாக இருக்கணும். அந்த சங்கீதத்தில் அந்த ராகம் வந்து அப்படி கரெக்டாக இருக்கணும். சும்மா ஸ்வரம் பாடணும்னு சொல்லக்கூடாது. அந்த ஸ்வரத்திற்கும் ஒரு அந்த ஜீவன் இருக்க வேண்டும். அந்த ஜீவனை காண்கிறோம் இவருடைய பாடலிலே. அம்மா சொன்னாங்க நகுமோமோ பாட வேண்டும் என்று. அந்த நகுமோமோ ராகத்தை உண்மையிலேயே அற்புதமாக ஆபேரியை அப்படியே பிழிந்து வைத்து விட்டார். அந்த ஆபேரி ராகத்தினுடைய அந்த கோர்வை இருக்கு பாருங்க, அந்த பிரயோகங்கள் மிக அற்புதம், மிக அற்புதம். எந்த ராகத்திலையும் அற்புதமாக தான் இருக்குது. அவங்க ஸ்ரீகாந்திமதி பாடவா அப்படின்னு கேட்டாங்க. ஸ்ரீகாந்திமதியும் பாடியிருக்கலான்னு நான் சொல்லலான்னு நினச்சேன். ரெண்டையும் பாடுங்க அப்படின்னு சொல்லி, இது பாடவா அது பாடவான்னு கேட்டாங்க. அது எனக்கு கொஞ்சம் மனசுக்கு வேதனையாக இருந்தது. ரெண்டையும் பாடியிருக்கணும் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இங்கே ஸ்ரீகாந்திமதியும் பாடியிருந்தீங்கன்னா நாங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்போம். அதுக்கு பதிலாக ஒரு காந்திமதி பாட்டு பாடிட்டீங்க. காந்திமதி பாட்டு பாடினதுனால தான் நாங்கள் நகுமோ பாட சொன்னோம். அதாவது பிஏ ஹானர்ஸ் படித்தவர் ஜி என் பாலசுப்ரமணியம் அவர்கள், மாமேதை. அந்த வழி தோன்றலாக இப்போ சார் தான் இருக்கிறார். நான் அதை திடமாக சொல்லுவேன். அந்த பிரயோகங்கள், அந்த காம்பினேஷன், அதெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கு, அற்புதமாக இருக்கு. அவர் ஒரு பிரின்சிபல் பிஹெச்டி, அதை வெளிப்படுது. அப்புறம் ப்ராக்டிஸ், பொதுவாக சங்கீதத்திற்கு சாதகம் மிக மிக முக்கியம், சாதகம் முக்கியம். அந்த சாதகம் எவ்வளவு அவங்க பண்ணியிருக்காங்கங்கிறது இந்த கச்சேரியிலே வெளிப்பட்டு நமக்கு. அவ்வளவு ஒரு மெனக்கிடுறாங்க, அவ்வளவு மெனக்கிட்டு இருக்காங்க. அதனால் நாங்கள் இன்னைக்கு ரொம்ப கொடுத்து வச்சவங்க. இந்த பாடலை கேட்பதற்கு நாங்கள் கொடுத்து வச்சோம். வயலின் ரவி நம்மூர் பிள்ளை, நெல்லை, நெல்லை சேர்ந்தவர். நாங்கள்லாம் ஒரே குரூப்பு. அதனால் இங்கே நான் இங்கே உட்கார்ந்துட்டுருக்கும் போதே அந்த ஜிஎன் பாலசுப்ரமணியம் அது, அப்புறம் எங்கள் பாகவதர், எங்கள் பாகவதர் மீனாசுந்தர பாகவதர்னு பேர். அவர் அந்த, அவரும் அந்த ஆர்டன்ட் அட்மைரர் ஆஃப் ஜிஎன் பாலசுப்ரமணியம். அந்த பாணியை நீங்கள் கொடுக்கும்போது எங்கள் பாகவதரே பாடிற மாதிரி நான் வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன். அப்படி ஒரு அற்புதம். சளைக்காமல், அவருக்கு சளைக்காமல் வயலினிலே ஆன்சர் பண்ணுறது ரவீந்திரன்.
அவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த பாராட்டுதல். மிருதங்கம் பெரிய பரம்பரை, அவங்க வந்து சொன்ன உடனே அப்படியே புல்லரிச்சு போயிட்டு எனக்கு அந்த மாதிரியான. அவங்க வந்து பாபநாச சிவன் அவர்களுடைய பேரன் என்று சொன்ன உடனே சொல்லவே வேண்டாம், அது ஒரு குவாலிஃபிகேஷன் போதும், அந்த ஒரு குவாலிஃபிகேஷன் போதும். அது மாத்திரமல்ல, இவர்கள் அனைவரும் ஆல் இண்டியா ரேடியோவில் ஏ கிரேடுக்கு மேலே, ஏ டாப், அது சாதாரணமல்ல. ஆல் இண்டியா ரேடியோவில் ஏ டாப் கிரேட் என்றால் அது ஒரு சாதாரண விஷயம் அல்ல, அனாயாசயமாக அது சாதாரணமாக சொல்லுகிறார்கள். ஆனால் அதனுடைய வெளிப்பாடு இங்கே கச்சேரியிலே தெரிந்தது எங்களுக்கு. இது கஞ்சுரா. அப்புறம் ரொம்ப தோதுவாக வாசித்தாங்க, அதாவது அந்த கோஆப்ரேஷனுங்கிறது ரொம்ப முக்கியம், அதுக்காக தான் பக்க வாத்தியம்னு என்று சொல்லுங்க. இன்னைக்கு இவங்க எல்லாமே பக்கா வாத்தியமாக வாசித்தாங்க, ரொம்ப அற்புதமாக வாசித்தாங்க. அவருடைய அந்த குறிப்பறிந்து செய்வது தொழில் அந்த மாதிரி செஞ்சாங்க. அவங்களும் அவங்களுடைய திறமையை மிக அற்புதமாக வெளிக்காட்டினார்கள். நாங்கள் எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி வெள்ளத்திலே திளைத்து போய்டும். இந்த கச்சேரி எங்களுக்கு, நீங்கள் கான மழை பொழிந்து விட்டீர்கள், உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியர்களை தெரிவித்து கொண்டு அமைகிறேன். வணக்கம். டாக்டர் சாய்ராம் அவர்கள் டாக்டர் ஆதிவராகமூர்த்தி அவர்களுக்கு சிறப்பு செய்வார். ஐயா, நான் ஒரு ஃபிசிக்ஸ் பேராசிரியர், ஹெச்ஓடி. Thank you.